வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கங்கஸ்கான் ரைடு போறதை பார்க்கலாம். கங்கஸ்கான் ரைடுக்கு ரெண்டு இல்லை மூணு பேர் இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, அதனால நான் சோலோ ட்ரை பண்ணலாமேன்னு போனேன். என்ன நடந்ததுன்னு உங்களால் நம்பவே முடியாது. கங்கஸ்கான் ஒரு நார்மல் டைப் போக்கிமான், ஸோ அதனால ஃபைட்டிங் டைப் போக்கிமான்ஸ் கொண்டு போனோம். மூணு மெச்சாம், பிரலூம், ஹரியமா, இதெல்லாமே ஃபைட்டிங் பியூர் ஃபைட்டிங் டைப் போக்கிமான்ஸ். இன்ஃபர்ன் எப்போ நான் ஃபைட்டிங் டைப் அட்டாக் வச்சுருக்கேன், அதனால அதை இப்போ எடுத்துகிட்டு அதை கூட்டிட்டு போற ரைடுக்கு. கங்கஸ்கான் 15,000 சிபியில வான கத்திட்டு ரெடி. அன்னைக்கு கங்கஸ்கானுக்கு இந்த ரைடில் மட்ஸ்லாப் கிரன்ச் அட்டாக்காக இருக்கு. மட்ஸ்லாப் வந்து ஓரளவு டேமேஜ் பண்ணாலுமே கிரன்ச் அவ்வளோவா நமக்கு பண்ணாது. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிருக்காது ஃபைட்டிங் டைப் போக்கிமான்ஸ், அண்ட் கிரன்ச் வந்து ஒரு டார்க் டைப் அட்டாக், அண்ட் ஃபைட்டிங்க்கு வந்து அது அவ்வளோவா டேமேஜ் பண்ணாது. ஸோ மச்சாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணி டைனாமிக் பஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலாக என்ன கணக்கு வச்சுருந்தேன்னா 180 seconds ரைடு போவோம், 90 seconds கங்கஸ்கான் எல்லோக்கு கொண்டு வந்தால் இந்த ரைடை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது மாதிரி பேட்டில் போயிட்டுருக்கு. 140-150 seconds கிட்டே முடிஞ்சிச்சு. மெச்சாம் நல்லா டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. மெச்சாம் எவ்வளோ ரொம்ப நேரம் நின்று நிறைய டேமேஜும் பண்ணுது. மெச்சாம் ரொம்ப ஓப்பியான போக்கிமான். இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நார்மல் டைப் போக்கிமான், ராக் டைப் போக்கிமானுக்கெலாம் நீங்கள் மெச்சாம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மெச்சாம்புக்கு நான் ஆக்சுவலாக இப்போ டைனாமிக் பஞ்ச் வைக்கல, கிராஸ் டாப் வச்சுருந்தேன். கிராஸ் டாப் வந்து நான் முன்னாடி கம்யூனிட்டி எப்போ இன்வால்வ் பண்ணதுனால கிராஸ் டாப் வந்து கிடச்சிது. கிராஸ் டாப்போட டைனாமிக் பஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டைனாமிக் பஞ்ச் வந்து ஹார்ட் ஹிட்டிங் மூவ், நிறைய டேமேஜ் பண்ணும். அப்புறமா கிராஸ் டாப் அளவு சேம் எனர்ஜி தான் அதுக்கும் தேவை. ஆனால் நீங்கள் கோ பேட்டல் லீக், பிவிபி பேட்டில்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா கிராஸ் டாப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 100 seconds கிட்டே முடிஞ்சிச்சு. கங்கஸ்கான் ஆல்மோஸ்ட் எல்லோக்கு வந்துருச்சு. பிரலூம் கிரன்ச்சையுமே ரெசிஸ்ட் பண்ணும், பிரலூம் கிரன்ச் ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்னா பிரலூம் ஃபைட்டிங் டைப் போக்கிமான். மட்ஸ்லாப்பையும் ரெசிஸ்ட் பண்ணும், ஏன்னா பிரலூம் வந்து கிராஸ் அண்ட் ஃபைட்டிங் டைப் போக்கிமான். ஸோ நம்ம 90 seconds ரொம்ப முன்னாடியே எல்லோக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு பேட்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சு, நான் இன்னொரு ஒரு மெச்சாம்புக்கு நான் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கம்யூனிட்டி அப்போ இன்வால்வ் பண்ணதுனால காக்கு மெச்சாம்புக்கு பே பேக் வந்துருச்சு. பே பேக் வந்து அவ்வளோவா டேமேஜ் பண்ணாது, ஏன்னா அது ஒரு டார்க் டைப் அட்டாக் அண்ட் கங்கஸ்கான் நார்மல். டைனாமிக் பஞ்சாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நான் பே பேக்குங்கிற அட்டாக்கை பார்த்த உடனே ஸ்விட்ச் பண்ணிவிடுவேன் ஹரியமாவா இன்ஃபர்னேப்பா. இன்ஃபர்னேப்புக்கு வந்து நான் ராக் ஸ்மாஷ் தான் வைக்கலான் இருந்தேன், ஆனால் ஆக்சுவலாக நான் வேறு பேட்டில் ஃபயர் டைப் அட்டாக்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபயர் ஸ்பின், ஆனால் நான் ஃப்ளேம் த்ரோயர் பண்ணல. க்ளோஸ் காம்பேட் சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி க்ளோஸ் காம்பேட் பண்ணுறேன். க்ளோஸ் காம்பேட்மே நிறைய டேமேஜ் பண்ணேன், ஏன்னா அது வந்து ஒரு ஃபுல் ரெண்டு பார் இருக்காது அட்டாக்கு, ஒன் ஃபுல் பார் சார்ஜு, ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 1/4 times தான் இருக்குது, கால்வாஸ் டைம் தான் இருக்குது, முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரில. ரொம்ப டவுட்லேயே பேட்டில் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மெச்சாம்புக்கு மட்டும் டைனாமிக் பஞ்சிருந்தா இன்னும் ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் அதே மெச்சாம்பே வெளியே வருதுன்னா நான் ஹரியமாவாக ஸ்விட்ச் பண்ணிடுறேன். ஹரியமாக்கு கவுண்டர் டைனாமிக் பஞ்ச், ஹரியமா பண்ணது கவுண்டர் டைனாமிக் பஞ்சில் 20 seconds தான் இருக்குது. நான் கூட தோக்கடிக்க முடியாதோ, ஐயோ. 20-19 ரெட்டுக்கு வந்துருச்சு ஹரியமா. 15 seconds தான் இருக்குது. டைனாமிக் பஞ்ச் கிரன்ச் பண்ணு, கிரன்ச் பண்ணதுனால அதை ஈஸியாக அட்டாக் சார்ஜ் ஆகிடும். 10-9-8-7-6-5-4-3-2 ஹே, ஜெயிச்சிட்டோம். ஏன்னா முடியவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் சோலோவாகவே ஜெயிக்க முடிஞ்சிருச்சு. யூவின் கோல்டன் ராஸ்பெரி சார்ஜ் டிஎம் ஃபாஸ்ட் டிஎம் ரிவைவ் சூப்பர் போஷன். இப்போதைக்கு போன சீசனில் வந்து கங்கஸ்கான் அலக்கசாம் ஹெரக்ராஸ் ரைடில் நடந்தது. இப்போ சீசன் மாறிடுச்சு. நான் இப்போ அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் எடிட்டிங் பண்ணும்போது சீசன் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த சீசனில் மச்சாம்பு இதெல்லாம் ரைடுக்கு வருது. மச்சாம்ப் நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். ஜாக்கி அண்ட் அமேசான் டாக் தான் நான் ரொம்ப ஹைப்டாக இருக்கேன். அந்த ரைடுமே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு பாலே கோல்டன் ரெஸ்பரி எக்ஸலண்ட் போட்டு பிடிச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கங்கஸ்கான் ரைட் சோலோ பண்ணி ஜெயிச்சாச்சு. நான் வேறு எந்த கங்கஸ்கான் ரைடுமே ஜெயிக்கல, இதுதான் என் ஃபஸ்ட் கங்கஸ்கான். அதனால் போக்கிடெக்ஸ் மட்ஸ்லாப் எர்த்குவேக் கூட வந்திருக்கு, யூஸ்ஃபுல்.